வெல்கம் டு மைஃபா சிஸ்டர். இப்போ நாம் வந்து செய்ய போகிறது ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ரவா வந்து 1/2 கிலோ, சர்க்கரை வந்து 300 கிராம், முந்திரி, நெய், கேசரி பவுடர், வெண்ணெய் 1 ஸ்பூன், ஏலக்காய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். ரவையை வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ ரவையை போட்டுக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை கொட்டிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அதில் இந்த முந்திரியை வறுத்துக்கணும். இப்போ முந்திரி நல்லா சவந்துடுச்சு. சவந்தவொன்னா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மீதி இருக்க அந்த நெய்யில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த தண்ணியோட அளவு எப்படின்னா, 1 டம்ளருக்கு 2.5 அந்த இதில் வைக்கலாம். நீங்கள் ரொம்ப வந்து சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படி வேணும்னா, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப நேரம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 கூட வச்சுக்கலாம். ஆனால் 2.5 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேசரி பவுடர் அதை போட்டுக்கலாம். பொடிச்சு வச்ச ஏலக்காய். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ரவையை போட ஆரம்பிக்கலாம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்து இல்லாட்டி ரவை கட்டிப்பட்டுரும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை கட்டிப்படாமல் வரும். இப்போ ரவை வந்து கெட்டி ஆயிடுச்சு, நல்லா வந்துடுச்சு. ரவை இப்படி வெந்தோன்னா நம்ம சர்க்கரையை போடணும். இப்போ வந்து சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ வந்து கேசரி சர்க்கரையோட கலந்து இப்போ பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நாம் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையானது அந்தளவு நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றி கிண்டிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரவா கேசரி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.